கடந்த காலங்கள்ல திரு எஸ்ஆர்பி அவர்களும் பாமகவுல இருந்திருக்கீங்க. அனைத்து கட்சியில இருக்கிற வன்னிய சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து போகணும்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு. கலைஞர் அவர்கள், நீங்க வந்து இவ்வளவு பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் இந்த அளவுக்கான இடஒதுக்கீட்டை சரிப்படுத்தினார்னு நீங்க சொல்றீங்க. ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, கலைஞர் எங்களுக்கு அழுகிய மாம்பழத்தை கொடுத்தாருன்னு சொல்றாரு. திண்டிவனத்துல ஒரு வன்னியசக மாநாட்டை போட்டு தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து மஞ்சள் தொண்டு போட்டு சொன்னார். என்ன சொன்னா உங்களுக்கு, உயிர் உள்ளவரை இந்த சமூகம் டாக்டர் கலைஞரை மறந்தால் நமக்கு சோறு கிடைக்காது சொன்னார். ரெண்டு வருடமா தொடர்ச்சியா கடிதங்கள் நிறைய அனுப்பிட்டே இருந்தோம். அதே போல இரண்டு முறை ஜி கே மணி உட்பட திரு அன்புமணி ராமதாஸ் உட்பட நேரடியா சிஎம் பார்த்து பேசினதாகவும் சொல்றாங்களே. டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி கை கோர்த்து கொண்டு ஒரு நாடக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வளர்ந்த சமூகங்களை போல நாமும் வளர வேண்டும், சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில போய் அவன் வன்முறை, ஒரு சில இளைஞர் வன்முறை ஈடுபட்டா அவன் நிலைமை என்ன சார் ஆகும்? அவன் கொண்டாட்டி போய் யார் சார் சோறு போடுவா? அந்த அவனுக்கு பெயில் எடுத்து யார் சார் பெயில் எடுப்பா சொல்லு? பாட்டாளி மக்கள் கட்சி கூடுதலான சீட்டை பெற வேண்டும், பேரம் பேச வேண்டும் என்ற சூழலை உருவாக்கினால் இது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முட்டாள்களா, இல்ல குறிப்பா வன்னியர் வாழ்கின்ற அத்தனை வன்னியர் மக்கள் வந்து முட்டாளை சார்ந்தவர்களா சொல்லுங்க? இந்த சூழ்நிலையில டாக்டர் சொல்ற டாக்டர் தொடர்ந்து பாருங்க சத்தியம் பண்ண, நானும் என் பிள்ளையோ அரசியல் வரமாட்டோம், சொந்த காசு தான் எல்லாம் போவோம், எத்தனை சத்திய வரிசை அவ்வளவு மணிகள்ல பேசலாம், பட்டியல் போட்டே போல அவ்வளவு பண்ணாரு. இவருடைய பிள்ளைகள் பேரம் பெத்தியெல்லாம் சொகுசாக கான்வென்ட்ல படிப்பாங்க, வன்னிய சமுதாய பிள்ளைகள் தெருவில் இறங்கி போலீஸ் கிட்ட அடி வாங்கி துப்பாக்கி சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தெருவில் செத்து போவானா? என் சமுதாய பிள்ளைகளை பட்டினி பசியால் துடிக்கிறீங்களே கிராமத்துல, உங்களுக்காக இருந்தா 10 கிலோ அரிசி வச்சுக்கோ, இல்ல ஒரு காய்கறி வச்சுக்கோ, ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சுக்கோ. ஏ பாமக தொண்டனுக்காவது 100 ரூபாய் கொடுத்ததுண்டா? அப்பனும் மகனும் வீட்டை விட்டு வெளியே 8 மாத காலம் வெளியே வரல. ஒரு பஸ் ஒரு மாணவனோ ஒரு இளைஞனோ ஏதோ ஒரு உடைச்சிட்டானா 10 லட்சம் கோர்ட்ல நீங்க ஃபைன் கட்ட வேண்டும் சொன்னா அதுல ஒன்த்தோடு பணம் கட்டணும், டாக்டர் கட்டுவாரா? யார் கட்டுறது? அவன் வன்னி சமூகத்தில் அவருடைய பொண்டாட்டி புள்ள தாலி அடமாடம் வச்சு ஜெயில வைக்கிட்டு பீசா கொடுத்துட்டு வெளியே வரணும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் எம்பி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ்ஆர்பி சார். வணக்கம் சார். வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீடு கோரிக்கைக்கான போராட்டத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்துள்ளார். கடந்த காலங்கள்ல திரு எஸ்ஆர்பி அவர்களும் பாமகவுல இருந்திருக்கீங்க. அனைத்து கட்சியில இருக்கிற வன்னிய சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் இந்த போராட்டத்துல கலந்து போகணும்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு. இன்னைக்கு போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. சில இடங்கள்ல அசம்பாவித சம்பவங்கள் கூட சென்னையில நடந்திருக்கு. எப்படி பார்க்கறீங்க இந்த 20% இடஒதுக்கீடு கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு பாக்குறாரா திரு எஸ்ஆர்பி அவர்கள்? இந்த இடஒதுக்கீடு என்று வருகின்ற போது இதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாகவும் பார்க்கணும். ஏன்னா இடஒதுக்கீடுக்காக சமூக நிதிக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளை கடந்து இன்று வரை வெற்றியடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த இடஒதுக்கீடு போராட்டம், சமூக நீதி, கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, இந்த விஷயத்தை முன்வைத்து கிட்டத்தட்ட திராவிட கழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் காட்டிய அந்த வழியில் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த விஷயத்துல ஒன்று நான் குறிப்பிட விருப்பப்படணும் சார். ஏன்னா 1952 மக்கள் தொகைக்கு ஏற்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 16% இடஒதுக்கீடு இருந்தது. இந்த இடஒதுக்கீடு இப்போது உள்ள சூழ்நிலைக்கு இது சரியா இருக்காதுன்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் அதை உணர்ந்து 1969-1970 காலகட்டங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்த போது அதை மாற்றி அமைத்து அதை வந்து ஆராய்ச்சி அதனுடைய அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த திரு சட்டநாதன் ஐஏஎஸ் ஆபீசர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு பல்வேறு தட்ட மக்களை சந்தித்து இந்த ஆய்வு குழுவினுடைய பரிந்துரைப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த 1972 75% இருந்த இடஒதுக்கீடு 25% 25% விழுக்காட்டிலிருந்து 31% விழுக்காடாகவும், தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு 16% 18% மாற்றி அமைத்து மற்ற சமூகத்தினர் 49% போக மீத்தி 51% பிற்படுத்தப்பட்ட மக்களும் பயன்படுகின்ற வகையில் அந்த 51% பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவிலையும் போட்டியிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதியை
தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் பயன்பெற வேண்டும், கல்வி வேலை வாய்ப்பில் மிகவும் பின்தங்கிய இந்த சமூகம் மேலே வர வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தாதிலேயே ஒரு சமூக நீதியை காத்தவர் முத்தமிழிந்த டாக்டர் கலைஞர் என்பதை படித்த பண்பாளர்கள் அனைவருக்கும் நன்கு உணர்ந்த ஒரு செய்தி. கலைஞர் அவர்கள், நீங்க வந்து இவ்வளவு பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் இந்த அளவுக்கான இடஒதுக்கீட்டை சரிப்படுத்தினார்னு நீங்க சொல்றீங்க. ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, கலைஞர் எங்களுக்கு அழுகிய மாம்பழத்தை கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஒரு விஷயம், இது நீண்ட ஒரு விஷய விளக்கத்தை நம்ம கொடுத்தாகணும். இந்த காலகட்டத்துல நாங்கெல்லாம் இளைஞர்களாக இருந்த போது இந்த விஷயத்துல எம்ஜிஆர் 1972 பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் சொன்னாரு, இந்த இடஒதுக்கீடுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். என்னன்னா, பொருளாதார ரீதியாக தான் இடஒதுக்கீடு வழங்கப்படப்படும் என்று ஒரு சூழலை உருவாக்குறாரு. அப்ப கலைஞர் கடுமையாக எதிர்த்து தெரிவித்து, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்கள் இவர்களெல்லாம் அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மேலே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு அம்ம முறை தொடர்ந்து நடக்க தொடர்ந்து அமில் இருக்க வேண்டும் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த இடஒதுக்கீடை தொடர்ந்து காத்து வந்தார். அந்த அடிப்படையில இன்றைக்கு நான் ஒரு விஷயம் டாக்டர் ஐயாவுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். என்னன்னு சொன்னா, இடஒதுக்கீடு போராட்டத்தை டாக்டர் ஐயா அவர்கள் கையில எடுத்து வன்னி இளைஞர்கள்லாம் தட்டி எழுப்பி இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது எம்ஜிஆருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சியில் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திலே கலந்து கொண்ட லட்சக்கணக்கான வன்னி இளைஞர்கள் இந்த போராட்டம் கலந்து கொண்டார்கள். இடஒதுக்கீடு போராட்டம் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை எம்ஜிஆர் ஆட்சியில அதிமுக ஆட்சியில துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 21 உயிர்கள் துள்ள துடிக்க குருவிகளை சுட்டுக் கொள்வது போல எம்ஜிஆர் ஆட்சியிலே வன்னியர்களை சுட்டுக் கொண்டார்கள். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட வழக்குகளை சொல்லி லட்சக்கணக்கான வன்னி இளைஞர்கள் மீது வழக்கு தொடர்ந்து சிறை அடித்து காவல்துறை மூலமா அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதெல்லாம் எம்ஜிஆர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை டாக்டர் ஐயா அவர்களை ஒரு பொருட்டாகவே கூட கருதவில்லை, ஒரு பொருட்டாக கூட பார்க்கவில்லை. ஆனால் போராட்டம் நடத்தியது அந்த இடஒதுக்கீடு கேட்டது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல. எம்ஜிஆருக்கு பிறகு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில ஆட்சி பொறுப்புக்கு ஏற்ற பிறகு தமிழ்நாட்டில ஒவ்வொரு ஒரு விஷயத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உள்ள வன்னி இளைஞர்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது, முட்டாளர்கள் கிடையாது, எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். இத ஒவ்வொரு சாதிக்கு என்று ஒவ்வொரு தனித்தனி இடஒதுக்கீடை வழங்கினால் சட்ட ரீதியாக மற்ற சமுதாயத்தில் யாராவது நீதிமன்றத்தில் சேர்ந்து தடையாணை பெற்றுவிட்டால் இந்த நோக்கமே அடிபட்டு போய்விடும் என்ற ஒரு கருத்திலே கொண்டுதான் தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பின்தங்கிய ஏழ்மை நிலையில் உள்ள கிட்டத்தட்ட 108 சாதியினரை ஒன்றிணைத்து அவர்களெல்லாம் ஒரு குடையின்களை கொண்டு வந்து 20% இடஒதுக்கீடை வழங்கினார். அப்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிக்கை வெளிவிட்டதன் மூலமாகத்தான் இதுல இன்னொரு விஷயம்னா நான் சொல்லணும், இந்த போராட்டம் நடந்ததெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல 21 பேர் செத்து போனா, பல பேர் தெருவுக்கு நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க, நீதிமன்றத்திற்கும் வீட்டுக்கும் காவல்துறை நடையா நடந்து பல பேர் செத்து போனார்கள். இவர்களுக்கெல்லாம் டாக்டர் ஒண்ணுமே செய்யல, ஆனால் 21 பேர் செத்து போன அந்த குடும்பத்தை பத்தி யாரும் கவலைப்படல, அந்த குடும்பத்திற்கு யாரும் எந்த ஒரு நன்மையும் செய்து விடவில்லை. ஆனால் கேட்காமலேயே போராட்டம் திமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சியிலே போராட்டம் நடத்தாமலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் சமூக நீதியை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள வன்னிய சமுதாயம் உள்ளிட்ட 108 சமூகத்திற்கு 20% தனி இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைகள் வழங்கியதன் விளைவாக இன்றைக்கு அதிகமாக பயன்பெறும் இந்த இடஒதுக்கீடுகளை பயன்பெறுவது வன்னிய சமுதாய பிள்ளைகள் தான். இந்த அடிப்படையில கால் பதிக்காத துறைகளே கிடையாது இன்னைக்கு வன்னிய சமுதாய பிள்ளைகள். இன்னைக்கு மெடிக்கல் சீட்டாக இருந்தாலும் அரசு துறையாக பல்வேறு பதிகளுக்கும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இது இன்னொரு விஷயம், இந்த 21 உயிர்கள் இறந்து போன அந்த குடும்பத்தை கூட தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி அவர்களை தியாகி லிஸ்ட்ல கொண்டு சேர்த்தனர். தியாகி லிஸ்ட் சேர்த்தது மட்டுமல்ல, இன்றைக்கு மாதம் தோறும் அந்த குடும்பம் 5,000 ரூபாய் பெற்று வருவது சொன்னால் அதுக்கு திமுகவும் தலைவர் கலைஞரும் தான் காரணம். இன்னைக்கு 20% இடஒதுக்கீடு முழுமையாக வன்னிய சமுதாயம் பயன்படுத்தி கொண்டு எல்லா துறைகளையும் கால்பதி என்று சொன்னால் அதுக்கு திமுகவும் தலைவரும் தான் காரணம் என்பதை வன்னிய சமுதாயம் உணர்ந்திருக்கிறார்கள். 10,000 வழக்குகள் அதிமுக ஆட்சியில போடப்பட்டது, 10,000 வழக்குகளையும் ரத்து செய்து இன்றைக்கு வன்னி இளைஞர்கள் குடும்பத்தில் விளக்கேற்றி வைத்தவரும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். சமூக நீதிக்காக ஏற்றத்தாழ்வுகளை போக்கி பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுக்கு வர வேண்டும் என்றும் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட உழைத்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், இந்த 3 பேரையும் இந்த சமூகம் மறக்காது, மறந்துவிட முடியாது. டாக்டர் ஐயா அவர்கள் சொல்றீங்க, இடஒதுக்கீடுக்காக சொல்ற டாக்டர் ஐயா அவர்கள் இதையெல்லாம் மறந்து விட்டுறாங்க. தொடர்ந்து டாக்டர் ஐயா அவர்கள் இதே திண்டிவனத்துல ஒரு மவுனீசக மாநாட்டை போட்டு தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து வந்து மஞ்சள் தொண்டு போட்டு சொன்னார். என்ன சொன்னா உங்களுக்கு, உயிர் உள்ளவரை இந்த சமூகம் டாக்டர் கலைஞரை மறந்தால் நமக்கு சோறு கிடைக்காதுன்னு சொன்னார். அவர் சத்தியத்துல எத்தனையோ சத்தியங்கள் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பின்னாடி சொல்றவங்களுக்கு இப்படி சத்தியம் பண்ணி மஞ்சள் தொண்டு போட்டு வாழ்த்தினார். ஆகவே இப்படியெல்லாம் டாக்டர் தெரிவித்து விட்டு இன்றைக்கு வந்து அலுவலமாக கொடுத்தாருன்னு சொன்னா என்ன சார்,
எந்த வன்னிய சமுதாயம் ஏத்துக்குமா சார்? இந்த வன்னிய சமுதாயத்துக்கு ஏதாவது மரியாதை கிடைக்குமா சார்? இன்னைக்குதான் அந்த வன்னிய சமுதாய போராட்டத்தெல்லாம் இன்னைக்கும் அணி திரள்றாங்களே சார், அணி திரள்றாங்க. இன்னைக்கும் வன்னிய இளைஞர்கள் கொதி நிலையில இருக்காங்க. கடந்த 87ல் நடந்த போராட்டம் ஸ்தம்பிக்க வைத்தது, சாலை மறியல் 5 நாட்கள் தொடர்ச்சியா நடைபெற்றது, அதை விட மிக கடுமையா நடக்கணும்ன்றாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு பார்த்து காலையில இருந்து இன்னைக்கு பாமகவும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த அவரால் அறிவிக்கப்பட்ட போராட்டம் தான் தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. சோ அந்த மக்கள் இன்னமும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை நம்புகிறார்கள். எங்களுக்கான இடஒதுக்கீடும் எங்களுக்கான உரிமையும் எங்களுக்கான கோரிக்கையும் கிடைக்கலன்னு தானே அவங்களுடைய கோபமா இருக்கு. நான் கேக்குறேன், இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கை கோர்க்கின்ற போது ஏன் இந்த கோரிக்கையை முன்வைக்கல? 2016ல் கோரிக்கை தனியா நின்னீங்க, 2019ல் எம்பி எலெக்ஷன் கை கொடுக்க மட்டும் இந்த கோரிக்கையை முன்வைக்கல. எந்த நேரம் முதல்வரை சந்தித்து பேசுறீங்க? தைலாபுரம் தோட்டத்துல வந்து விருந்து வச்சுங்க, எடப்பாடி பழனிசாமி விட்டு அனைத்து சகாக்களையும் கூப்பிட்டு விருந்து வச்சுங்க. அப்போது ஏன் இந்த கோரிக்கை இரவு தனி இரவு கேட்டு கோரிக்கை ஏன் முன்வைக்கல? அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் போய் கேட்டு கேட்டு சீட்டு வாங்குறீங்க, அப்போது ஏன் இந்த கோரிக்கை வைக்கல? இல்ல, 2 வருடமா தொடர்ச்சியா கடிதங்கள் நிறைய அனுப்பிட்டே இருந்தோம். அதே போல 2 முறை ஜி கே மணி உட்பட திரு அன்புமணி ராமதாஸ் உட்பட நேரடியா சிஎம் பார்த்து பேசினதாகவும் சொல்றாங்களே அவங்க. இதெல்லாம் தவறான ஒரு, அதாவது ஒரு நாடக போராட்டம். டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி கை கோர்த்து கொண்டு ஒரு நாடக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தேகம் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு வலுவாக இருக்கிறது. ஒரே ஒரு காரணம்னா, நம்முடைய இப்ப திராவிட முன்னேற்றங்களுக்கு தலைவரும் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவரான தளபதி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். வன்னியர்களுக்கு இந்த 20% இடஒதுக்கீடு உள்ளுதவிகளுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பு வந்தவுடன் வன்னிய சமுதாய இளைஞர்கள் மத்தியில மக்கள் மத்தியில அங்கங்கு பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். மிகப்பெரிய மகிழ்ச்சியை வாழ்த்துகளையும் சமூக வலைதளங்களை வெளியிட்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் டாக்டர் ஐயா அவர்கள் இதுக்கு ஒரு அறிக்கை கூட வெளியிடல. என்ன காரணம்? இடஒதுக்கீடு ஒரு ஒற்ற வரியை தனி இடஒதுக்கீடு ஒரு பொய்யான ஒரு இதை வைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயத்துக்காகவும் பாமக என்ற இயக்கத்தை வைத்து துருளாவும் அடைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வன்னிய சமுதாய இளைஞர்களிடத்துல தவறான வழிகளை காட்டுவதாக கடந்த காலம் இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் வன்னிய சமுதாய இளைஞர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இனி தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பிலே முன்னுக்கு வர முடியும் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டிலே வாழுகின்ற அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டிலே வாழுகிற வன்னியர்கள், ஒட்டுமொத்தமாக வன்னியர்களும் அத்தனை பேரும் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல கல்வி வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆகவே டாக்டர் அவர்கள் நடத்துகின்ற போராட்டம் என்பது அவர் ஒரு கட்சியை சார்ந்தது. ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு அந்த கட்சியின் மூலமாக துர்லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியோடு போடப்பட்ட பொய் போலியான நாடக ஒப்பந்தத்தின் வெளிப்பாடுதான் இந்த போராட்டம். இன்னைக்கு பார்க்கத்தான் போறீங்க, இந்த போராட்டத்துக்கு எந்த கிராமத்திலையும் ஆதரவு கிடைக்க போறதில்லை. 86-87 காலகட்டங்கள்ல லட்சக்கணக்கான எண்ணெய்கள் மீது தடியடியும் துப்பாக்கி நடத்தப்பட்டது. அந்த இளைஞர்கள்லாம் நடுத்தருக்கு வந்தார்கள். அந்த குடும்பம் எல்லாம் இந்த இளைஞர்கள் சிறைக்கு சென்ற பிறகு அவர்களை பெற்ற தாய் தந்தைகள் பிள்ளைகள் அத்தனை பேரும் நடுத்தருனார்கள். அந்த கொடுமையான காட்சியில் இருந்து இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சம் 30 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டு வருது. இவர் நினைக்கிறார் இந்த பிள்ளைகளை வன்முறையில் ஈடுபடுத்தினால், வன்முறையில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக தான் ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று துடித்தால் அது ஒருபோது நடக்காது. வன்னி இளைஞர்கள் இப்போது படித்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அளித்த இடஒதுக்கீடு மூலமாக மருத்துவ துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அத்தனை துறைகளிலும் கால் பதித்து தன் வாழ்க்கைக்கான ஒரு வாழ்வாதாரத்தை முழுமையாக பயன்படுத்தி மற்ற வளர்ந்த சமூகங்களைப் போல நாமும் வளர வேண்டும், சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில போய் அவன் வன்முறை, ஒரு சில இளைஞர் வன்முறை ஈடுபட்டா அவன் நிலைமை என்ன சார் ஆகும்? அவன் கொண்டாட்டி போய் யார் சார் சோறு போடுவா? நடத்துகிறார்கள் அவர்களுக்கு அந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு சரியா உடன்படல. 20% வந்து அதுவே நாங்க குறைவா தான் கேட்கறோம்னு சொல்றாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். சார், இப்ப தேர்தல் இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்துவிட்டு தேர்தலுக்கு வருவதற்கு இன்னும் 4-5 மாதம் இருக்கின்ற ஒரு சூழலில் இப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் அலுவல மாங்க மாலத்தை விடுத்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி நல்ல மாங்கனி வருவார் என்றார். இது அரசியல் பேரம் நடத்துவதற்காக நடத்தப்படுகிற ஒரு சார், 2 மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க. இது அதாவது போராட்டத்துக்கு முன்னாடி 2 மாதம் கால அவகாசம் கொடுத்துட்டு ஏதேனும் அறிவிப்பு விடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்துதான் 2 மாத காலமாக அறிவிக்கப்பட்ட போராட்டம் December 1 தொடர் போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், நான் கேக்குறேன், 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்குது. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் எந்த கோரிக்கை முன்வைத்து அவர்களிடத்துல எந்த இதுவும் பெறாமல் திடீர் என்று இந்த 4 மாதங்கள் இருக்கின்ற ஒரு சூழல்ல, தேர்தல் நடக்கின்ற ஒரு சூழல்ல இப்படி ஒரு போராட்டத்தை அறிவித்து தன் பக்கத்தை
வலைதளங்கள்லாம் தன் பக்கம் திருப்பப்பட வேண்டும், தன்னை பற்றி பேச வேண்டும், அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி கூடுதலாக சீட்டை பெற வேண்டும், பேரம் பேச வேண்டும் என்ற சூழலை உருவாக்கினால் இது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முட்டாள்களா, இல்ல குறிப்பா வன்னியில் வாழ்கின்ற அத்தனை வன்னியர் மக்கள் முட்டாள் முட்டாளை சார்ந்தவர்களா சொல்லுங்க. உங்க சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இன்னைக்கு போராட்டத்துல கலந்துருக்காங்க சார், வந்து சென்னையே முடங்கிருக்கு சார், ஒரு பகுதி சென்னையே காலையில இருந்து முடக்கப்பட்டிருக்கு சார். சார் ஒரு விஷயம், அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, நீ வன்னியர்களை ஒட்டுமொத்த பேசக்கூடாது. அவங்க நடத்துறது பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சியில குறிப்பிட்ட பேர் கட்சியில் இருக்கலாம், ஆனா ஒட்டுமொத்த வன்னியர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற நாட்டுல இன்னைக்கு ஏதோ 100 பேர் 200 பேர் கலந்துகிட்டு சாலையை மறிச்சிட்டு வந்து அதான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி ஆதரவோடு தான் அந்த போராட்டம் நடக்குது. நாங்க அதான் சொல்றோம், தினந்தோறும் திமுகவினர் விமர்சனம் கடும் விமர்சனம் வைக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருச்சுன்றீங்க, அப்படின்னும் போது ரயில் மீது கல்வீச்சு நடத்துறதும் ஏதேனும் ஒரு வாகனத்தின் மீது கல்வீச்சு நடத்துற சம்பவம் எல்லாம் நடந்தா அது அந்த அந்த ஆட்சிக்கு அவப்பெயர், அதே போல நீங்க விமர்சனம் பண்ண தயாரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இது எப்படி சார் அனுமதிப்பாங்க? ஏ சார் சார் ஒரு விஷயம் சார், சட்டமன்றத்துல ஒரு விஷயம் ஏங்க, நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சட்டமன்றம் நான் 2011-2016 கால சட்டமன்றத்தில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார்கள் காடுவெட்டி குரு இருந்தார், காடுவெட்டி குரு இருக்கும்போது சொன்னா அந்த அம்மா சொன்னார், இது வன்னிய சமுதாய குடிகார சாதி என்று சொல்லி சட்டமன்றத்திலே பேசினாங்க, வன்னியர்கள்லாம் குடித்து விட்டு தகராறு பண்ணான்னு சொன்னாங்க. எப்படி சார் அதிமுக தொடர்ந்து ராமதாசையும் அவர் கூட சிறை தண்டனை கைது பண்ணி குண்டசத்தை கைது பண்றாங்க, தொடர்ந்து கைது ஒட்டுமொத்த கட்சியை சிறையில் தள்ளினாங்க, அப்புறம் அந்த கட்சி வந்து பாமகவை அழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுக தொடர்ந்து முன்னெடுத்தது. எந்த நிலையிலும் திமுக தலைவர்கள் யாருமே டாக்டர் ஐயாவை பத்தி மற்றும் இழிவாக பேசியது தரக்குறை விமர்சனம் செய்து கிடையாது. இந்த சூழ்நிலையில டாக்டர் சொல்ற டாக்டர் தொடர்ந்து பாருங்க சத்தியம் பண்ணார், நானும் என் பிள்ளையோ அரசியலுக்கு வரமாட்டோம், சொந்த காசு தான் எல்லாம் போவோம், எத்தனை சத்தியம் வரிசையா அதெல்லாம் மணிகள்ல பேசலாம், பட்டியல் போட்டே போல அவ்வளவு பண்ணாரு, ஆனால் சிறைக்கு போய் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மறந்துட்டு உடனே ஜெயலலிதாவோட கை கோத்தார், திரும்ப ஜெயலலிதா தூக்கி ஜெயில போடுச்சு, திரும்ப ஜெயலலிதாவோட கை கோத்தார். இப்ப கடைசி 2016 கடுமையான விமர்சனம், எடப்பாடி பழனிசாமி இவ்வளவுதான் இல்ல அவ்வளவு திட்டு திட்டினார், 2019 திரும்ப கை கோக்குறார், திரும்ப 2019 என்ன திமுகவோட கூட்டணிக்கு வரணும்னு கேக்குறீங்களா, வரணும்னு விரும்பப்படுறீங்களா, ஆசைப்படுறீங்களா? இங்க கூட்டணி பத்தி பேச்சு கிடல சார், இப்ப டாக்டர் வந்தாலும் வரல, அதை பத்தி திமுக நல்லா கேட்டுங்க, திமுக செல்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம், குறிப்பா வன்னியர்கள் வாழ்ற பகுதியில தளபதி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு சமுதாய வாக்கு கிராமங்கள்ல இன்னைக்கு ரொம்ப தீவிரமா உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் சொன்னா இந்த ஆட்சியால பாதிக்கப்படாத மக்களே கிடையாது, அதிமுக என்ற ஒரு ஆட்சி, அது எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் எல்லா தொழிலிலும் ஊழல், மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, இருக்கு என்ன சொல்றாங்க தளபதி ஆட்சிக்கு வந்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. இதுக்கு உதாரணம் பாருங்க, எங்க இளைஞர் அணியுடைய செயலாளர் உதயாநிதி அவர்கள் செல்லுகின்றெல்லாம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வருகிறார். இவங்க இந்த மாதிரி இப்ப எடப்பாடி தொகுதியில கடைசியா எங்களுடைய அன்பு சகோதரி அக்கா அவர்கள் கனிமொழி அவர்கள் வந்து போது கூட எடப்பாடி தொழில ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், அதெல்லாம் வண்டிகள் அதிகமா வாழ்ற பகுதி, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வீதியில இறங்கி போங்க தைரியமா போங்க, நாங்க இந்த முறை உதவி சோ ஓட்டு போடும் என்று சத்தியத்தை சொன்னாங்க. 2019 இதே தருமபுரி சேலம் ராமதாசுடைய கோட்டை என்று சொல்லுகிற பகுதியில அண்ணன் தளபதியுடைய ஆசீர்வாதத்தோடு இமாலயன் வெற்றி, எல்லா தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றி தொடர வேண்டும் என்றுதான் வன்னிய சமுதாய மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே டாக்டர் ஐயாவுடைய நாடக போராட்டத்தை இனி ஒருபோது வன்னிய இளைஞர்கள் அங்கீகாரம் செய்ய மாட்டார்கள். அண்ணன் தளபதி அவர்கள் வன்னிய சமுதாயத்திற்கு உள் இடஒதுக்கீடு வழங்கப்படும் கல்வி வேலைவாய்ப்பு என்ற அறிவிப்பு வந்த பிறகு இப்போது திடீரென்று தேர்தல் நேரத்தில் இப்போதெல்லாம் டாக்டர் ஐயாவை வன்னிய சமுதாயத்திலிருந்து இளைஞர்கள் சாரசாரியாக வெளியேறி திமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட 300 வன்னிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பாமகவுடைய இருந்த கட்சி நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை அழைக்கிறார்கள் சொல்லுகிற போது நாங்கள் போராட்ட விருப்பம் இல்லை என்று சொல்லி நாடாளுமன்ற அலுவலகத்தில் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து திமுக இணைத்துக் கொண்டார்கள். இது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்வு. ஆகவே இவருடைய பிள்ளைகள் பேரம் பெத்தியெல்லாம் சொகுசாக கான்வென்ட்ல படிப்பாங்க, வன்னிய சமுதாய பிள்ளைகள் தெருவில் இறங்கி போலீஸ் கிட்ட அடி வாங்கி துப்பாக்கி சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தெருவில் செத்து போவானா? இன்றைக்கு தான் வன்னிய சமுதாய இளைஞர்கள் கலைஞர்கள் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு மூலமாக இன்னைக்கு தான் துளிர் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க போராடுற மாதிரி போராடு, நான் காவல்துறையை சப்போர்ட் பண்றேன், எந்த வழக்கம் மீது போட மாட்டேன். இன்னைக்கு சென்னை போல அது போக்குவரத்து சதிமித்து போயிருக்குன்னு சொன்னா பாமக நடத்துற போராட்டம், வன்னியில் நடத்துற போராட்டம் இல்ல, பாமக நடத்துற போராட்டம். அதிமுகவும் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறது, இந்த 20% இடஒதுக்கீடு போராட்டத்தை அப்படின்னா அதனால என்ன ஆதாயம் அதிமுகவுக்கு, என்ன சார் ஆதாயம் சார் கொடுங்க சொல்லுங்க. ரொம்ப நெருக்கமா தான் இருக்கிற முதல்வர் இன்னைக்கு முதல்வர் சந்திச்சிருக்காரு, 20% ஒரு வழக்கு சொல்லுங்க, அறிவிப்பு சொல்லுங்க.
கொடுப்பாங்களா பார்க்கலாம், கொடுத்து சொல்லுங்க. கொரோனா காலத்துல 8 மாதமா, குறிப்பா நான் டாக்டரை பத்தியே கேட்கறேன், மத்த கட்சியில விட்டுங்க, 8 மாதம் வட தமிழ்நாட்டில் வாழ்கின்ற வன்னியர்கள் வேலை இழந்து, தொழிலை இழந்து, விவசாயிகள், கூலித்தொழில் அத்தனை பேரும் உணவுக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை. எங்கேயுமே பண வசதி கிடையாது, தொழில் இல்லை, முடங்கி போயிடுச்சு. இந்த கொரோனா காலத்துல ஒரு நாளாவது வெளியில வந்து டாக்டர் ஐயா அவர்களும் சின்ன ஐயா அவர்களும் வெளியே வந்து என் சமுதாய பிள்ளைகளை எல்லாம் பட்டினி பசியால் துடிக்கிறீங்களே கிராமத்துல, உங்களுக்காக இருந்தா 10 கிலோ அரிசி வச்சுக்கோ, இல்ல ஒரு காய்கறி வச்சுக்கோ, ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சுக்கோ, ஏ பாமாக தொண்டனுக்காவது 100 ரூபாய் கொடுத்தது உண்டா? அப்பனும் மகனும் வீட்டை விட்டு வெளியே 8 மாத காலம் வெளியே வரல. நான் இந்த நேரத்துல அரசியல் பேச நினைக்காதீங்க. கொரோனா வந்த அடுத்த 2வது லாக்டவுன் ஆன ஒரே வாரத்துல வெளியில வந்து தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏழை எளிய மக்களுக்காக உணவளித்தவர் அந்த தளபதி என்பதை இந்த நாடு மறக்காது சார். அதே போல அவருடைய பிள்ளை மரியாதைக்குரிய உதயாநிதி அவர்கள் தெருவுல இறங்கி இந்த கொரோனா காலத்த கொடிய நோய் கொரோனா காலத்தில் பயப்படாம தன்னுடைய ஒரே மகனை வெளியனுப்பி வைத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறாரு இவர் தலைவரா? அப்போன மகனும் தைலாபுரம் தோட்டத்தை விட்டு வெளியே வராம இந்த 8 மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கலே, இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், குறிப்பாக வன்னியர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சார். ஒரு 40 ஆண்டுகால போராட்டம்னு சொல்றாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துட்டா நீங்களாவது உறுதியா அதை செஞ்சு கொடுப்பீங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுப்பாரா? தொடர்ந்து சொல்லிட்டுக்கிறேன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது அண்ணாவின் தலைமையில் ஆட்சி வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு முன்னே பட்டியலிட்ட 1952க்கு பிறகு பார்த்துங்க, சாதி ரீதியான கணக்கெடுப்பு, மக்கள் தொகைக்கு ஏற்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு, சிறுபான்மை மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு, அருந்ததி மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு, இப்படி அதே போல மலைவாழ் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு, இப்படி இடஒதுக்கீடு சாதி ரீதியாக சமுதாயத்துல கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கியுள்ள இந்த சமூக மக்கள்லாம் மேலே வர வேண்டும் என்று சமூக நீதிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள், இந்த தலைவர்கள் வழிகாட்டுதான் தமிழ்நாடு இன்னைக்கு எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு சமூக நீதி காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அந்த வழிகாட்டுதலை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக பாமக என்று மாறி 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 கூட்டணி வைத்தார். அப்போதெல்லாம் எங்கே சென்றார் சொல்லுங்க? இந்த இடஒதுக்கீடுக்காக அப்போதெல்லாம் போராடி கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? இப்ப வன்னிய சமுதாய மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள், தெளிவாக இருக்கிறார்கள், இனி போராட்டம் நமக்கு தேவையில்லை. சமுதாயத்திலே மற்ற வளர்ந்த சமூகத்தினுடைய பிள்ளைகள் அவர்களைப் போல் நாம நம்ம குடும்பத்திலே கௌரவமாக கண்ணியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகம் இப்போதுதான் துளிர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை தாக்கு பிடிக்க முடியாம டாக்டர் அவர்கள் தமிழான வழிகாட்டியவர்களை இப்படி சிறையில தள்ள வேண்டுமா? காவல்துறை இன்னைக்கு எதோ பஸ்ஸையும் அதிகம் அடிச்சு உடைச்சுட்டா முன்ன மாதிரி இல்ல சார், முன்னெல்லாம் பஸ் உழைச்சுட்டா வெயில உடனே வந்துடலாம், இன்னைக்கு பஸ் அடிச்சீங்கன்னா பஸ் கல் எடுத்து அடிச்சீங்கன்னா அதுக்காக காஸ்ட் போடுறாங்க, கோர்ட்ல போடுறாங்க, ஒன்டேடு பணத்தை கட்டிவிட்டு தான் வெளியே வரணும். ஒரு பஸ் ஒரு மாணவனோ ஒரு இளைஞனோ ஏதோ ஒரு உடைச்சிட்டானா 10 லட்சம் கோர்ட்ல நீங்க பயன் கட்ட வேண்டும் சொன்னா அதுல ஒன்டோடு பணம் கட்டணும், டாக்டர் கட்டுவாரா? யார் கட்டுறது? அவன் வண்டி சமயத்தில் பொண்டாட்டி புள்ள தாலி அடமான வச்சு ஜெயில வைக்கிட்டு பீசா கொடுத்துட்டு வெளியே வரணும். இந்த நிலைக்கு ஏற்கனவே இந்த 30 ஆண்டுகள் நெல்லப்பட்டுதான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தலைமுறை போராடினாங்க நாட்டுல. மீண்டும் ஒரு வன்முறையை தூண்டி விட்டு வன்னிய சமுதாய பிள்ளைகள் மீது வழக்கை தொடர வேண்டும் சொன்னால் சமூகம் எங்க சார் போய் முடியும்? யாரை ஏமாத்துற வேலை? இது ஒரு சமூக நீதி போராட்டமா நீங்க பாக்கலையா சார்? சார், சமூக நீதி போராட்டம் என்பதை நான் சொல்றேன், திராவிட கட்சிகள் நீ அதிமுக ஆட்சியில போராடினீங்க, உங்களை யார் மதிச்சா? டாக்டர் கூப்பிட்டு எம்ஜிஆர் என்னையா கூப்பிட்டு பேசினாரா? ஜெயலலிதா அம்மையார் மீது சகோதரி என்று கூப்பிட்டு கூட்டணி வச்சுக்கலாம், அப்ப என்னைக்கு அந்த அம்மையார் மதிச்சாங்களா? ஏன் எடப்பாடி பழனிசாமி உங்களை கூப்பிட்டு மதிச்சாரா? நீங்க கேட்காம போராடாம எதுவும் கோரிக்கை வைக்காமயே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த சமூகத்திற்கு 108 சாதியை உள்ளிட்டு இன்னைக்கு இலவச இடஒதுக்கீடு வகையினர் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சீங்களா? தளபதி அறிவிச்சார, நீங்க தளபதி கோரிக்கை வச்சீங்களா? அவரே வச்சார். இந்த சமுதாயத்தின் நிலையை கண்டு பரிதாபப்பட்டு இந்த சமூக மேல வரணும், இந்த எல்லா தொழில் கால் பதிக்க வேண்டும் என்று சொல்லி தனி உள் இடஒதுக்கீடு வரணும்னு சொன்னாரு. இதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்க வேணாமா? ஏன் இந்த நேரத்துல பண்றீங்க? அந்த 2019 அதிமுக கூட்டணி வைக்கும் போது எங்க கூட்டணி வைக்கும் சொன்னா 20% தனியவர்கள் கூட அதிமுக கூட்டணி வைக்க சொல்லிக்கலாமே, ஏன் சொல்லல? மோடியில இருக்கமா பேச சொல்லுங்களேன், நீ மோடியில சொல்ல வேண்டியது தனி கூட்டணி இலவச இடஒதுக்கீடு கொடுங்க, கல்வியில வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கூட்டணி வைக்க சொல்லுங்க, டிமாண்ட் பண்ணிக்கலாமே. ஏன் அப்பெல்லாம் சொல்லல? ஏன் இப்ப எதுவும் சொல்லாம 4 மாதம் தேர்தல்களுக்கு முன்பாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சீட்டு பேரம் பேசுவதற்கு மறைமுக ஸ்கிரீனுக்கு பின்னாடி மிகப்பெரிய பேரம் பேசுவதற்கு நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய நாடகம் இந்த போராட்டம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க, நன்றி திரு எஸ்ஆர்பி சார். அதான் சார், ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம்னா, நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா,
இந்த சமுதாயத்துல முன்ன சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு டாக்டர் அவர்கள் இன்னைக்கு இது ஒரு ட்ரெயின் ஒரு வீடியோ பார்த்தேன், கல் எடுத்து ட்ரெயின் மேல கல் எறிகிறாங்க, கல் தடிக்கிறாங்க. இதை வந்து யார் தூண்டி விட்டான்னு பாக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தூண்டி விட்டு பத்திரிகை செய்தி வர வேண்டும் என்பதற்கு தன்னை ஒரு பெரிய நபராக காட்டிக்கொள்ளுவதற்கு திரைமறைவு நடத்துவது மிகப்பெரிய ஒரு சதி. ஆகவே இதையெல்லாம் காவல்துறை உண்மைப்பாக கவனித்து இவர்கள் இந்த சமூக விரோத செயலில் ஈடுபடுகின்ற கைது பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வன்னிய சமுதாய மக்கள் இன்னைக்கு எல்லா துறையிலும் அமைதியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கின்ற ஒரு சூழல். ஆகவே இந்த சூழலை தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு எஸ்ஆர்பி சார். நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.